இந்த வீடியோவில் நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட மோஸ்ட் வெயிட்டிங்கில் இருந்த ஐலாண்ட் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து தெரியும் இதோட டைரக்டர் ரவிக்குமார் அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல வருஷங்களாக நிலுவையில் இருந்தது. இந்த படம் இப்போ பொங்கலுக்கு 12ஆம் தேதி தியேட்டர்களில் வெளியாகி இருக்கு. வெளியாகி ஒரு கலந்த விமர்சனங்களே வந்து பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இன்னும் போக போக தான் வந்து என்ன ஒரு கமெண்ட் அண்ட் வரவேற்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரைக்கும் 6.80 கோடியும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 30 லட்சமும் கர்நாடகாவில் 1 கோடியும் இதை தொடர்ந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 லட்சமும் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 8.35 கோடியும் வந்து வாங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட் படம் 14.45 கோடி இது வரைக்கும் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டேல வசூல் வந்து பெற்றிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து இப்போ இப்படி தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டேல தான் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அண்ட் அப்போ தான் வந்து கமெண்ட்ஸும் கரெக்டாக வந்து தெரியும். ஏன்னா எனக்கு போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.